रामाङ्गदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेदनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् युक्त्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तवितराणि चाय मेने अस्मद्गुरोर्भगवतः दीकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता पिता इव तैस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवते रघुलाभिरामम् श्रीमत्सदङ्घ्रीगणम् प्रणमामि मूर्ध्ना भूतम् धनश्च महदाह्वय भट्टनाथश्री भक्तिदारघुशेखर योगिवान् भक्तानुरेण परकालेतीन्तमिश्रान् श्रीमत्परामृतमुनिम् प्रणतोऽस्मि भक्तामृतम् विश्वजनानुमोदम् सर्वात्मदन्ती सर्वमभवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् श्रीनाडेन्द्रम् चङ्कुरुभूरेन्द्रम् अरुविनयवन्पूर्णरेन्द्रम् अरुमरेखान्दादिशैतान् अडीनये एप्पुरुदुम् सिन्धियाय नेञ्जे तलिन्दु मनत्तारुम् वायालुम् वन्कुरुभूर्वेन विनत्तारयल्लादिरेञ्जयेन् ஜனத்தாலும் ஏதும் குறைவினேன் இந்து சதகோ பண்பாதங்கள் யாமுடைய பற்று இந்த விடும் கீழ்த்தி ராமாதமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த பெரும் சீரா சதகோ பன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் வேறாறு உள்ளம் தரா வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சதகோபன் ஐம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் இக்கவிரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தரையாகிய தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுவையர் போன் யாடி நிகை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரமசேதிராடத்தீந்திரேரிக ஸ்ரீமத் ஸ்ரீ குருபேச கிருத்த சடஜித்வேதாந்த வாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜயா சுதிஹிர சூரிய பிரதான கிரமாது யாகுவன் கிரமாங்கலக்கணமுனி தத்தாம் மதிமலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதஸ்தாம் சதாஹிதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபூப்தே சஹஸ்ரசத்சங்கியக பாஷ்யகாரம் பிரதாரி நாமானம் அகம் பிரபத்யே திருவாய்மொழியிலே ஆறாவது பத்தாவது திருவாய்மொழிவாயா என்பது நம்மாழ்வார் திருவாய்மொழி ஆயிரம் பாசுரத்திலே உயிர் நாடியாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி என்பதாக ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, திருவாய்மொழியினுடைய பரமசாரம் என்ன அப்படின்னா, எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம் என்பதாக அவன் திருவடிகளையே உபாயமாக நாம் சரணாகிதி செலவை செய்ய வேண்டும், உபாயமாக அதையே வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் துவயமந்திரத்தினுடைய அர்த்தம், இதுதான் திருவாய்மொழியினுடைய சாரம். அந்த அர்த்தத்தை ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடிய திருவாய்மொழி இந்த உலகம் உண்ட பெறுவாயா என்பது. இங்க வந்து திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே நம்மாழ்வார் சரணாகிதி செய்கிறார் என்பதாக ஆச்சரியமாக பூர்வாச்சாரியர்கள் சம்பிரதாயத்திலே அழகாக சாதித்திருக்கிறார் இந்த இடத்துல. அதனால திருவாய்மொழியுடைய காரம் எதுனா சரணாகிதி, அதுவும் எம்பெருமானை அடைவதற்காக சரணாகிதி, மோட்சார்த்த சரணாகிதி என்பது. அதை சுவாமி நம்மாழ்வார் தாம் அனுஷ்டித்து காண்பித்து அதை பிரபந்தத்திலே சாதித்தருளும் போது அது நமக்கு பரம உபாதாயமாக ஆச்சரியமாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட இந்த திருவாய்மொழி உலகுண்ட பெருவாயா என்பதை நாம் பார்க்க போறோம். ஆறாவது பத்திலேயே எம்பெருமானுடைய உபாயத்துவத்தை சொல்லக்கூடியது, சரண்யத்துவம் அப்படிங்கிற குணத்தை சொல்லக்கூடியது. சகரலோகத்துக்கும் சரணமாக, சகரலோகத்துக்கும் உபாயமாக எம்பெருமான் இருக்கான் என்பதை காண்பிக்கக்கூடிய இந்த பத்திலே முக்கியமாக எம்பெருமானை சரணாகிதி செய்கிறார் என்பதால் இது மிகவும் விசேஷமாக இருக்கு. ஆனால் இந்த திருவாய்மொழியை முதல்லாம் பார்த்தா சரணாகிதி அப்படின்னு வரல. அதெல்லாம் பார்த்தா உன் திருவடிகள் சேரும்படியான வகையே நீ எனக்கு சொல்ல வேண்டும், குலதல்லடியேன் உன பாதம் கூடுமாறு கூறாயே, உன்னுடைய திருவடியை நான் சேரும்படியாக எனக்கு நீ வழி அருளி செய்ய வேணும் என்று பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறார். ஆதா அன்பில் அடியேன் உன் அடி சேர்வண்ணம் அருளாயே, உன்னுடைய திருவடியை சேரும் வண்ணத்தை எனக்கு அருள் செய்ய வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அடியேருக்கு ஆவா வெண்ணாயே, எனக்கு ஆகா என்று அருள் செய்ய வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இப்படிதான் இருக்கு. இதே விஷயம்தான் முன்னாடியும் இருக்கு. இதற்கு முன்னாடி நீராய் நிலநாய் அப்படின்னு திருவாய்மொழி, நீராய் நிலநாய்க்கு முன்னாடி
அங்கே இருக்கக்கூடிய திரு பொன்னுர்ஹாலீரோ என்ற திருவாய்மொழி. இங்கே எல்லாம் பார்த்தா கூட இவர் வந்து ஆழ்வார் ஜூஸ் விடுகிறார் அப்படின்றது இன்னும் சொல்ப நிரந்தராதெல்லாம் கொஞ்சம் ஆழ்வார அலட்டுகிற வைபவம் தான் இதெல்லாம் மொத்தமும் இருக்கு. ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, என்னோடு ஆந்தர் பாஷ்ய சம்ஸ்கிருஷம் வேணும், இல்லாட்டா என்னை திருநாட்டுக்கு கூட்டுக்கொண்டு இங்கே வைக்க வேண்டாம் என்பதாக அதுக்காகத்தானே தூதுகளை எல்லாம் அனுப்புற பட்சிகளை எல்லாம் தூத் அனுப்புற. அதுவும் இல்லை அப்படின்ன உடனே அந்த திருநாட்டிலே எம்பெருமானும் நித்தியசூரிகளும் கூட கேட்கும்படியாக உடக்க கூறுகிறார் அப்படின்னு நீராய நிலநாயில அருளி செய்தார். அதாவது தான் தூது மட்டும் எம்பெருமான் வர காணாமையாலே, அதாவது நீராய நிலநாயை சொல்லாம் சாதிக்கும் போது இப்படி தூத பிரேஷனும் பண்ணியும் எம்பெருமான் வர காணாமையாலே அவனை தம்முட பெரிய ஆர்த்தியோட கூட திருநாட்டிலே கேட்கும்படி கூப்பிட்டு அழைக்கிறார் அப்படின்னு பெரிய ஆக்கந்தரத்தால உடனால் காண வாராயே, மண்ணும் மீண்டும் காண வாராயே என்பதாக கதறுகிறார். இப்போவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தொடர்கிற மாதிரிதான் இருக்கு. ஒரு நாள் காண வாராயே, புதுமாறு கூறாயே அப்படின்னு அதே ஆக்கிரந்தரம் தொடர்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கச்ச ஆழ்வார் சரணாகதி பண்றார் அப்படின்னு எப்படி சம்பிரதாயத்துல சொல்றார் அப்படின்னு கேள்வி வந்தா அதற்கு பிள்ளான் ஆச்சரியமாக சமாதானம், அதுதான் சங்கதி அப்படின்னு அந்த தொடர்பு சாதிக்கிறார். அதாவது திருநகரிலே, அதாவது திருநகரிலே சீனிகுட்டன கேட்கும்படியாக பரம ஆர்த்தியோடு கூட தான் ஆக்கிரந்தனம் பண்ணினாலும் எம்பெருமான் வரவில்லை, தூதம் பண்ணினாலும் வரவில்லை, ஆக்கிரந்தனம் பண்ணினாலும் வரவில்லை. ஆழ்வார் பார்த்தார், இன்று நம்ம உபாயம் பண்ணி அவனை வரவழைக்க முடியாது, இந்த உபாயம் பண்ணி அந்த உபாயம் பண்ணி வரவழைக்க முடியாது, அவனை வரவழைக்கிறதுனால அவனுடைய திருவடிகளிலே சரணாகதி செய்வது தவிர வேறு வழி இல்லை என்பதாக நினைத்து திருவடிகளிலே சரணாகதி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த சரணாகதி செய்து அதனுடைய பலனை சொல்லணும் இல்லையோ, அதற்காக நீ இங்கு காண வாராயே, நான் அனுகிரகம் பண்ண வேணும் என்பதாக அது சொல்லுகிறாரே தவிர அது மாத்திரம் இல்லை. சரணாகதி செய்யணும் அப்படின்னா அந்த சரண்யத்தை உபயுக்தமான குணங்கள் எல்லாம் சொல்லணும், ஐயா வாக்கல்யம் சுவாமிக்கும் முதலாளர்கள் அதெல்லாம் சொல்லணும். ஒவ்வொரு பாசத்திலையும் ஒவ்வொரு குணங்களையே சொல்லி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு என்று சொல்லி கடைசி பாசுரத்தில் அகலகிண்டே நிதியம் என்ற பாசுரத்தை உன் அறிக்கை மறந்து கொண்டேனே என்பதாக சுவாமி நம்மாழ்வார் சரணாகதி சாதிக்கிறார். கடைசி பாசுரத்தை அதை சொல்லப்படினால இந்த திருவாய்மொழிக்கு இதுதான் தாற்பயம் என்பது வியக்தமாக நமக்கு தெரியுது. இப்போ முன்னாடி சொன்னதெல்லாம் அதற்கு உபயுக்தமான விஷயங்களை சாதிக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். அதே பிள்ளாருடைய சீசுக்தி அழகாக நம்ம பசிப்போம். இப்படி திருநாட்டிலே கேட்கும்படி கூப்பிட்டு அழைத்தும் அவனை காணப்பெறாமையாலே இனி அவனை காண்பிக்கும் உபாயம் இவன் திருவடிகளை சரணம் புகை போக்கி மற்றொன்றும் இல்லை என்று பார்த்து அப்படிங்கிறார். இனிமே எம்பெருமானை பார்க்கணும்னா சரணாகதி பண்றதை தவிர வேற வழி இல்லை. அப்போ பகவத் சரணாகிந்த சரணாகிலேயே அந்நியத்தை நமே கல்பகோபி சகசிரே நாபி அப்படின்னு கத்தியத்தை வரும் பகவத் ராமானுஜர் அருள். சரணாகதி தவிர வேற எதை யோசிச்சு பார்த்தாலும் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் 100 வருஷம் யோசித்தாலும் 1000 வருஷம் யோசித்தாலும் கல்பகோபி ஆனாலும் எம்பெருமானுடைய திருப்படி சரணாகதி பண்ணுவார், வேறு உபாயம் கிடையாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறேன். இன்னும் எத்தனை நாள் யோசிச்சு பார்த்தாலும் இன்னை தவிர வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி ஆழ்வார் அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாராம், இனிமேல் எம்பெருமான் திருவடி சரணம் போவதை தவிர வேறு உபாயம் இல்லை என்று பார்த்து இவனுடைய காருண்ய வாத்சல்யாதய குணங்களை பட்டாசாக சொல்லி கொண்டு, இதுதான் முதல்ல சில பாசனங்கள்ல எம்பெருமானுடைய காருண்ய வாத்சல்யம் முதலான குணங்களை எல்லாம் சொல்லி கடைசியில எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி சரணாகதி வந்தோம். விராட்டி புருஷகாரமாக சர்வலோக சரண்யமான திருவேங்கடமொழியான திருவடிகளை சரணம் போகிறார். விராட்டி புருஷகாரமாக என்று அகல இல்லையே நிறையும் என்று அலர்மேல் வந்து விரைவாழ்வாங்கிற அந்த இடத்துல தெரிகிறது. அதனால் விராட்டி புருஷகாரமாக பற்றி கொண்டு சரணாகதி பண்ணும்போது சர்வலோக சரண்யன்றதானே சரணாகதி பண்ணணும். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன் விபீஷணாழ்வான் சொன்ன அந்த வார்த்தையை ஆச்சரியமாக சாதிக்கிறார். அப்படி சர்வலோக சரண்யாக எம்பெருமான் திருவேங்கர முடியாது இங்கே எழுந்திருக்கிறார். அதனால அவன் திருவடிகளை சரணம் போகிறார். காருண்ய வாட்சல்யாதி அகவதி காட்சிசை அசங்கிய கல்யாண குணன் குணன் ஆகையாலும் தேஜசா நிகில ஜகத்தையும் உத்பாத்தியான் என்ற திவ்ய ரூபத்திரையுடையனாய் எனக்கு தாரகனாகையாலும் பரம வியோம நிலையனான நீ கரணபத விதூரவர்த்தியாக என்றிய கரண விஷயமாகைக்காக
சகல லோக திலக பூதமான திருமணியிலே புகுந்து நின்று அருள் செய்யாலும் நான் உனக்கு குடியடியேனாகையாலும் உன் திருவடிகளிலே என்னை சேர்த்தருள வேணும் என்கிறார் அப்படிங்கிறது முதல் பாசுரத்தினுடைய சாரம். உலகமுண்ட பெருவாயா உலகில் கீர்த்தி அம்மானேன் எம்பெருமானை சம்போதனம் பண்ணுகிறார் இல்லையா. உலகத்தை எல்லாம் சம்ஹாரம் செய்து பெரிய வாயை உடையவன் அந்த எம்பெருமானுடைய ஆளுநர் கண்ணனுடைய வாய்ப்பிலே சக்கர லோகமும் உண்டு கொள்ள போத்துனா அந்த வாயை எப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்கணும். உலகில் கீர்த்தி அம்மானே எல்லையே இல்லாத கீர்த்தி உடையவனே அம்மானே என்னுடைய சுவாமியே நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி மொத்தமும் ஜோதிஷ் பிரகாசிக்கக்கூடிய திவ்யமயமான அப்ராகிருதமான திருவேணியை உடையவன் அப்படின்னு ஒரு தேஜஸ் ஒன்று இருந்தா அந்த தேஜஸை சூழ் சுடர் இருக்கும் சுத்தி அது மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியை சூழ்ந்து அப்படி ஒரு தேஜஸ் ஒன்று இருக்கான் ஒரு வெளிச்சம் அப்படின்னு ஒன்று இருக்கான். அது நிலவும் அப்படின்னா எப்பவுமே இருக்கான் பொதுவாக தேஜஸுக்கு எப்பவுமே இருக்காது நேரத்தில் குறைஞ்சு போயிடும். ஆனால் இது எப்பவுமே இருக்குங்கிறதுக்கு அப்ராகிருதமாக இருக்கு மாத்திரம் இல்லை சுவாபாவிகமாக இருக்கு என்பதாக அர்த்தம். அப்ப நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி தேஜோமயமான தேகத்தை உடையவன் அதை சுற்றிலும் சுடர் இருக்கும்படியாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். நெடியாய் அடியேன் ஆறுகே நல்ல பெருமையை உடையவனே நெடியாய் அப்படின்னு சொன்னா அவன் வந்து இங்கே ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே இருக்கக்கூடியவன் என்ற அர்த்தம். அடியேன் ஆறுவீரே அதாவது தீர்க்க தூர தேசத்திலே இருக்கக்கூடியவன் அடியனுக்கு ஆறுவீராக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் திலகம் உலகுக்காய் நின்ற திருவேங்கலத்து எம்பெருமானே லோகத்திற்கெல்லாம் திலகம் போல இருக்கக்கூடியதான் இந்த திருவேங்கடம் அப்படிங்கிறது வெற்றியில திலகம் இருக்கா மாதிரி திருவேங்கடம் அது சரியா இருக்கான். அப்படிப்பட்ட திருவேங்கடத்து எம்பெருமானே குல தொல் அடியேன் தொல் பழகாலமாக குலம் குலமாக அதாவது பரம்பரை பரம்பரையாக உனக்கு அடியனாக இருக்கக்கூடியவன் உன பாதம் கூடுமாறு கூறாயே உன் திருவடியை சேரும் வகையை நீரே சொல்ல வேணும் நீரே சங்கல்பிக்க வேணும் என்பதாக அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. இந்த உலகம் உண்ட பெருவாயா உலகத்தை எல்லாம் சம்ஹாரம் செய்ய பெரிய வாயை உடையவன் சாதாரணமா அர்த்தம். ஆனால் பிள்ளான் அர்த்தம் சாதிக்கும் போது காருண்ய அப்படின்னு ஆரம்பிக்கிற காருண்ய வாத்சல்ய ஆதி அனவதிகாசிசே அசங்கேய பில்லான குலகணன் உலகமுண்ட பெருவாயான எம்பெருமான் சர்வலோகத்தையும் சம்பாரம் பண்ணக்கூடிய மகா சாமர்த்தியம் உடையவன் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா. இங்க கேட்டா இப்ப சரணாகிதி தான் சொல்ல போற அதனால காருண்யம் தான் முக்கிய விஷயம். சகல லோகத்தையும் தன் தூயத்திலே வைத்து ரட்சிக்கிறவன் பின்னாடி சிருஷ்டிக்கணுங்கிறதுக்காக இது எக்கடி கட்டு போகட்டும் விடாமல் அதை பத்திரமா ரட்சித்து பின்னாடி அதே மாதிரி சிருஷ்டி பண்ணணும். பின்னாடி நமக்கு ஒரு காலத்துல வேணும் அப்படின்னா இப்போ இரு கட்டாலத்தோட பத்திரமா வச்சிருந்தாதான் பிற்காலத்தில் உபயோகப்படும். அந்த மாதிரி பின்னாடி சிருஷ்டி பண்ணுவதற்காக தன்னுடைய குட்சிக்குள்ளேயே தன்னுடைய திரு உதவத்துக்குள்ளேயே மொத்தத்தையும் வைத்து ரட்சிப்பான். அதனால பிரளய காலத்தை சம்ஹாரம் பண்றாங்கிறது கூட அது ஒரு பெரிய ரட்சை அப்படின்னு தான் தயாசதத்திலையும் சாதிக்கிறேன். உண்மையிலேயே பெரிய ரட்சை என்னன்னு கேட்டா சிருஷ்டி பண்ணா நிறைய பாபம் கூடி போயிடுறது. சிருஷ்டி பண்ணா வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த சிருஷ்டியில ஜனங்கள் மேல மேல பாபத்தை செஞ்சிடும் அட்லீஸ்ட் கொஞ்ச காலமாக பாபம் செய்யாம உட்காந்துருக்காரு இல்லையா. அப்படியாக தங்கிட்ட பிரளயம் பண்ணி வச்சிருக்கான் இதை பண்ற பாபம் பொருள் முடியாம கொஞ்சம் அப்படியே இருந்து போகும் அப்படின்னு திருமாவளி வச்சிருக்கான்னு சொல்லலாம். ரக்ஷணம் பண்றான் அதை காப்பாத்துறான் அப்படின்னு முக்கியம். வேதத்தையும் காப்பாத்துறான் துக்கங்களையும் காப்பாத்துறான் சேத்தன அச்சேத்தனங்கள் அதனுடைய சுபாவங்கள் எதுவுமே மாறாதபடி ஆச்சரியமாக இதை ரக்ஷணம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னா அப்போ அதனால பெருவாயா அப்படின்னா அப்படின்னா பெருவை படைத்த வாயன் அப்படின்னு பெரிய வாய் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் சின்ன கண்டம் தான் லோகத்திலாம் சம்பாரம் பண்ற மாதிரி பெரிய வாய்ன்னு சொல்லலாம். ஆனால் இந்த காருண்ய பெருமை தோற்கும்படி இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பெருமை தெரிகிறதாம் அதுல அதனால அப்படிப்பட்ட வாயை உடையவன் அப்படிங்கிற சாட்சா சுவாமி சாதிக்கும் போது கூட பெரிய வாயாவது பிரளய காலத்திலே வயிற்றிலே வைத்து ரட்சிக்கைக்காக லோகங்களை அமுது செய்யும் போது லட்சியங்களான லோகங்களுக்கு அளவான மாத்திரமன்றியே காருண்ய அதிசயத்தாலே அதிப்பிரவிருத்தமான ரக்ஷண சம்ரம்பத்தை ஒழித்தார் வாய் அப்படின்னு சாதிக்கிறார். பெரிய வாய்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை பெருமை படைத்த வாய் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு என்பதாக சாதிக்கிறார். ஏன்னா எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னால. அடுத்தது உழப்பில் கீர்த்தி அம்மானேன்னு அளவில்லாத கீர்த்திங்கிறதுக்குதான் பிள்ளையார் வந்து வாத்சல்யாதி அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகரணன் பாஷ்யகாரர் அடிக்கடி சாதிக்கிற விஷயத்தை அப்படியே சாதிச்சுடுற
அளவில்லாத கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு. இளவும் சுடர் சூதுலி மூர்த்தி அத்தெருமானுக்கு ரூபத்தை உடையவன் பார்ப்போம். எதியான் அப்படின்னு பரமவியோம நிலையன் ஆகாசத்திலே இருக்கக்கூடிய, அதாவது சிறு கொண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவன். அடியேன் ஆருயிரே அப்படின்னா எனக்கு ஆருயிராக இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். அம்மானே அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ஆருயிரே அப்படிங்கிற மூணாவது எம்பெருமானேன்னு மூணாவது இல்லை சொல்லப்பார். மூணு ஆச்சரியமான மூணு விஷயங்களை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்றார். இடியாய் அடியேன் ஆருயிரேன்னா எனக்கு தாரகனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். முதல்ல அம்மானேங்கிறது சாஸ்திர சித்தமாக எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சாதிக்கிறார். இரண்டாவது எனக்கு ஆருயிராக இருக்கக்கூடியவன் சாதிக்கிறார். மூணாவது சிலத உலகுக்காய்ந்த திருவேங்கடத்து எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு திருவேங்கடபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் எம்பிவான். அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, சாஸ்திரத்துல நாம வந்து சாஸ்திரத்தின் மூலமாக பகவானை தெரிஞ்சிருந்தால் அப்போ பகவான் அம்மான்னு தெரியும், சுவாமி அப்படின்னு தெரியும். இது கோயில் போய் பெருமாள் செய்யும்போது அப்ப எம்பான் எம் பெருமான் அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். முதல்ல சர்வ பேருக்கும் சுவாமிங்கிறது தெரியும். இப்பதான் எனக்கு சுவாமியாக எனக்கு பெருமானாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது விவேதங்கள் செய்தித்தான் தெரியும். அதனால திருவேங்கல் வர்த்தரை சொல்லிட்டு எம்பெருமான் அப்படிங்கிற முதல்ல அம்மான் அப்படின்னு சொல்றார். கேள்விதம் உலகுக்கார் என்ற திருவேங்கட திருப்பெருமானே எடியானாக சீவை இந்த லோகத்தில் இருக்கிறவன், அங்கே இருந்திருந்தா இவர்கள் எல்லாம் சீவிக்க முடியாது என்பதற்காக தாண்டி பூலோகத்தில் வந்து அவதாரம் பண்ணவன். லோகத்துக்கெல்லாம் திலக்கமாக கீதக திலக்கம் அப்படின்னார் சங்கல்ப திருவோதய நாடகத்துல காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லும் போது ஆச்சரியமா சொல்றார். கஷேத்திரம் சத்தியபிரதாட்சம் கீதக திலக்கம் க்ஷுத்ரகாந்தி அக்ரஹார. அதாவது என்ன கேட்டா சுந்தீர மண்டலமே பெருமையா சொல்றா அவர்கிட்ட, எனக்கு தொண்டை மண்டலம் அப்படின்னு அதுவும் பெருமை. கஷேத்திரம் சத்தியவிரதாட்சம் என்னுடைய கஷேத்திரம் சத்தியவிரதம் அப்படின்னு ஒரு பெருமை. அது எப்படின்னா பூமிக்கெல்லாம் திலக்கமாக இருக்கக்கூடியதாம் அது. அப்புறம் சுத்தகாஞ்சி அக்ரஹாரம் இருக்கிற அக்ரஹாரம் சின்ன காஞ்சிபுரம் அக்ரஹாரம் அப்படின்னு. அதாவது அந்த காலத்துல சத்தியவிரத கஷேத்திரங்கிறது பெரிய கஷேத்திரம், அதுல சின்ன காஞ்சிபுரம் அப்படின்னு ஒரு அக்ரஹாரம். அதுக்கு அதுக்கு பெரிய காஞ்சிபுரம் ஒன்று இருக்கு இப்போ உங்க, அதுதான் உண்மையிலே சிக்கி தகுந்த மாதிரி இருக்கும். சின்ன காஞ்சிபுரம் அக்ரஹாரமாக தான் இருக்கு இப்போவுமே, அப்படிதான் இருக்கு. அந்த காலத்துல சின்னதா ஒரு அக்ரஹாரமாக இருந்தது. அது வந்து ராஜாவுடைய தலைநகரம், பெரிய காஞ்சிபுரம் அந்த காலத்துல ராஜாவுடைய தலைநகரம் அப்படி இருந்தது. சுவாமி ஆச்சரியமா இருந்தார். இங்க கீதல திலக்கம் அப்படின்னு அங்கே சாதிக்கிற பூமிக்கு எல்லாம் திலக்கமாக இருக்கக்கூடியது என்றதாக சாதிக்கிற துண்டீகம் மண்டலம், அதாவது என்னுடைய மண்டலமும் எனக்கு ரொம்ப உசந்தி வசத்தியானது, அப்புறம் என்னுடைய கஷேத்திரமும் வசத்தியானதுன்னு சங்கல்ப சுரேயத்துல அபிமானத்தினால ஒருத்தர் சொல்றது, ஒருத்தர் அகங்காரத்தினால பேசுறாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துல தொண்டை மண்டலம் அப்படின்னா அது அவ்வளவு பிரசித்தம். சோழ மண்டலம் சேர மண்டலங்கிற மாதிரி தொண்டை மண்டலத்துல நிறைய பண்டிதர்கள்லாம் நிறைய உண்டு. தொண்டை வளநாட்டு சான்றோர் உடைத்து என்பதாக சொல்வது உண்டு. அதனால பண்டிதர்கள் தான் நிறைய இருக்கிற அப்படின்னாலே வித்வான்கள் இருக்கிற இடம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமான இடம். அந்த மாதிரி நகரம் கூட நகரேஷு காசி அப்படிங்கிறதுனால அதுவும் பிரசித்தமான இடம் ஒரு காலத்துல. அதனால அவன் சொல்ற, நான் வந்து என்னுடைய கஷேத்திரம் சத்யவிரதம், என்னுடைய நாடு தொண்டை நாடு அப்படின்னு தொண்டை மண்டல் வேதியரை வாழ்வேன் தேசிய கூட சொல்றாரு இல்லையோ. அப்படின்னா தொண்டை மண்டலத்தினாலே அவர்களுக்கு அந்த பெருமை இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக அதை சொல்ற. அப்போ அது வந்து சுந்தரகாஞ்சி அப்படின்னா சின்ன காஞ்சின்னு அர்த்தம். சின்ன காஞ்சி அக்ரஹாரம் அப்படிங்கிறது என்னுடைய இடம் என்பதாக பெருமையாக சாதிக்கிறாருங்க. அந்த மாதிரியாக ஜித்தள திலக்கமாக கிழக முழுகுக்காய் ஜோதிச்சுன்னு அங்கே சாதிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். கிழக்கு முழுகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே லோகத்துக்கெல்லாம் திலக்கமாக இருக்கக்கூடிய திருவேங்கடத்து எம்பெருமானே குலத்தொன் அடியே உணபாகும். என்னுடைய குலத்திலேயே குலங்கள்ல பார்த்தோம்னா பழவே பண்டைய காலமாக எத்தனையோ காலமாக உனக்கு அடியேனாக இருக்கேன். உனபாதம் கூடுமாக கூறாயே உன் திருவடிகள் இட்டு என்னை சேர்த்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றார். உன் பாதம் சேருமாறு நீ கூறாயே, நீ அதுக்கு ஏதாவது சொல்லுன்னு இருக்கும். சொல்லுன்னா என்ன சொல்றது அப்படின்னா சங்கல்பம் மட்டும் தாற்பயம் வேற ஒன்றும் இல்லை. உன் சூடிகளே நான் சேருமாறு நீ சங்கல்பம் செய் அப்படின்னு. இப்ப சங்கல்பம் செய் அப்படின்னா கூறாயேன்னு ஏன் ஆழ்வார் சொல்றார். உதபாதம் கூடுமாறு ஆசை அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் முடியும். ஏன் சொல்லு அப்படின்னா நீ சங்கல்பம் பண்ணது போறாரு, நீ அதை வாயாக சொல்லி நான் அதை கேட்டு தரிசனம் அப்படின்னு அர்த்தம். மா சுச்சா அப்படின்னு வார்த்தை சொன்ன மாதிரி அகந்தா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி அப்படின்னு சொல்ற மாதிரி அபயம் சர்வபூபே ததாமி அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கும் அந்த மாதிரி ஒரு அபய வார்த்தையை நீ அருளி செய்ய வேண்டும்,
அதை கேட்டு நான் தரிக்க வேணும் அப்படின்னு ஒரு ஆசையும் உள்ளுக்குள்ள இருக்கான். ஆடக்கூடாயே, இதை அருள் செய்ய வேணும் என்பதாக சாத்திக்கிறார். மா சுஜகா என்கிறார் போலே ஒரு வார்த்தை சொல்லி என் ஆர்த்தியை தீர்க்க வேணும் அப்படின்னு ராட்சாசன் அழகா சாதிக்கிறார். அதனால் உனக்கு ஒரு சொல்லு மாத்திரம், எனக்கு மகாபுருஷார்த்த லாபம், ஏதோ ஒரு வார்த்தை நீ சொல்லு அப்பா அழியனா பையல் என்ன ரொம்ப கொடிய வரைங்கிற சொல்ல முடியாதா, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் பையல் அப்படின்னு சொன்னா போறான் இது அப்படின்னு சொன்னா போறோம். நான் அதை நினைச்சே ஆடியிருப்பேன், அவர் பெருமாள் என்னை பார்த்து ரொம்ப பையன் சொல்லிட்டேன், பெரியவா அவர்கிட்ட சொன்னா வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஆச்சாரியம் இருந்து இவன் நம்ம பையன் அப்படின்னு சொன்னான், அப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நம்ம பையன் சொல்லிட்டா நம்ம பையன் சொல்லிட்டாரு. தந்தை என்ன சொல்றனா, நான் அவரை தான் என்னுடைய அப்பா அம்மாவும் நினைச்சுட்டு இருக்கேன். எளியதோர் அதாவது தந்தையும் தாயும் ஆவார், ஒளியுலாக சாமியன்னே தந்தையும் தாயும் ஆவார், அவரை அப்பாவும் அம்மாவும் நான் நினைச்சிருக்கேன். அப்ப பதிலுக்கு அவர் என்ன பையன்னு சொல்ல முடியும், அழியனும் பையல் என்றார் அம்போ கொட்டியவாறு. எளியதோர் அருளும் என்ன, என்கிட்ட கிருபை பண்ணலையே அவர், நான் சர்வத்தையும் விட்டு அவரையே தாயும் தந்தையுமாக நினைச்சு சேரகத்துல வந்து கைங்கறி பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்து நம் பையல் அப்படின்னு சொல்லாம இருக்கிறேன் கஷ்டப்பட்டு சொல்லி செய்ய வார்த்தையில் அதுல இருந்து அவர் தொந்தடிப்புடைய மாடிட்டர் ரங்கநாதன் அடிப்படையா தான் இருந்தார் முதல்ல, இவன் இவரை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி பாகவதர்கள் அடிப்படையா மாறிட்டார். அந்த மாதிரியாக இங்கே வந்து நீ ஒரு வார்த்தையை அப்படி செய்ய வேண்டாமா என்பதாக சொல்றார். கூறாய் நீராய் நிலனாகி கொடுவல் அசுரர் குலமெல்லாம் சீராயும் திருநேன் இவ்வளவா தெய்வ கோமானே சேரார் சுனைத்தாமரை செந்தி மலரும் திருநேங்கடத்தானே ஆதா அன்பில் அடியேன் உன் அடிசேர் வண்ண அருளாயே. ஆனா எந்தவான் கேட்டானா, திடீர்னு வந்து சேவை கொடுக்கணும் அனுகிரகம் பண்ணணும்னா பிரதிபந்தங்களான பாவங்கள் எல்லாம் நிறைய இருக்கும்போது நான் எப்படி அனுகிரகம் பண்ண முடியும், பாவங்கள் போனால்தானே அனுகிரகம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டானா, பாவங்களை போக்குறது உனக்கு பெரிய விஷயமா, பிரதிபந்தங்களை போக்குவது உனக்கு பெரிய விஷயமா, எத்தனை அவதாரம் பண்ணி எத்தனை அசுரர்களை நீ சம்ஹாரம் எத்தனை ஆச்சரியமா பண்ணியிருக்க, அதனால் அதெல்லாம் பண்ணும்போது சகல பிரதிபந்தங்களையும் போக்குவேன் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு கூடாய் நீராய் நிலனாகி கொடு வல்லசுரர் கொள்ளும் எல்லாம் கொடுமையான வலிமையான அசுரர் அவருடைய குலத்தை எல்லாம் நீ போக்கடிக்கும் போது ஒட்டுமொத்தமாக நிசேஷமாக பாக்கி இல்லாதபடி கூடாக ஆக்கினானாம், அப்புறம் நீராக ஆக்கினானாம், அப்புறம் நெல்மாக ஆக்கினானாம். அதாவது ஒரு பானை இருக்கும் முக்கியமாக, ஆனையை முதல்ல உடைச்சா என்ன ஆகும் அப்படின்னுட்டா அது கூட பணு கூட போயிடும், பத்து சீல உடையும், அதுக்கப்புறம் இன்னும் என்ன உடைச்சா என்ன ஆகும்னா மண்ணோட மண்ணா போயிடும் நீராக போயிடும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆகிச்சு என்ன ஆகுங்கன்னா அது தரையாகவே ஆயிடும், அது தனி மண்ணுங்கிறதே தெரியாது, அதனால தரையோட தனியாக அது ஆயிடும், தனிப்பட்ட மண்ணுங்கிறதே தெரியாதாயிடும். அந்த மாதிரி அசுரர்களை ஒண்ணும் இல்லாதபடி மகி வச்சுட்டேன் நான் என்பவா கூறாய் நீராய் நிலனாய் இத்தனை பண்ணும்போது என்னுடைய பாவங்களையும் இந்த மாதிரி பண்ணலாம், பிறகு பாவங்களும் இந்த மாதிரி தான் நிறைய கிடைக்கிறது பெருசு பெருசா இருக்கு. இதை வந்து நாச்சியார் அருள் செய்த மாதிரி தீயில் தூசாகும் மாதிரி தீயில போட்ட தூசு மாதிரி ஒண்ணும் இல்லாம பண்ணிடும், அந்த மாதிரி கூறாய் நீராய் நிலனாய் அதாவது பாவங்களேனா சின்ன பின்னாது அது ஒண்ணுமே அது வாசனமாக சொல்லுவோம், வாசனை கூட இல்லாதபடியாக மொத்தமாக ஒழிக்கணும், அப்படி ஒழிப்பதற்கு ஒன்னாலும் முடியுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொல்ற கூறாய் நீராய் நிலனாகி கொடுவல் அசுரர் குணமெல்லாம் சீரா எரியும் திருநேமி வரவா சீறிக்கொண்டே அதையெல்லாம் கலையும் திருநேமி வரவா எம்பெருமானுடைய திருநேமி சக்கர தாழ்வா இருக்கார் இல்லையா, அவர் வந்து எல்லாத்தையும் அப்படி சீறிக்கொண்டு அப்படியே ஜொலிச்சு எரிச்சிடுவாராம் அசுரர்களை எல்லாம், அப்படி இருக்கக்கூடிய திருநேமியை தன்னுடைய வலது கையில் உடையவன் எம்பெருமான், தெய்வ கோமானெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடியவன் சேரார் சுனைத்தாமரை செந்தியமளவும் திருவேங்கடத்தாலே, ஒரு சேரோடு இருக்கக்கூடிய குளங்களிலே தாமரை பூவானது செந்தி போல மலர்ந்து இருக்கும், சிவப்பான தீயானது பார்த்தா ஒரு மலர்ந்து சின்னதாக இருந்துச்சு மேல மலர்ந்து இருக்கும் பிரகாசமா இருக்கும், மாதிரி தாமரை பூவே தீ மாதிரி பிரகாசமா இருக்கு அப்படிங்கிற அப்படிப்பட்ட நிறைய குளங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சுனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய திருவேங்கமலையில இருக்கக்கூடிய எம்பெருமானே ஆறா அன்பிலடியே ஆறாத அன்போடு கூட இருக்கக்கூடிய அன்பு அப்படின்னா அன்பை உடையவன் அர்த்தம், அன்பு இல் அப்படின்னு வச்சுக்கணும், அன்பு இல்லாதவன் ஒரு அர்த்தம் கிடைக்கும், அந்த அர்த்தத்தை இங்கே எடுத்து அவசப்படக்கூடாது, அன்பு நிறைய இருக்கிறவன் அன்பை சுபாவமாக உடையவன் அப்படின்னு அர்த்தம், ஆறா அன்பில் அடையேன்
அன்பில் அப்படின்னு ஒரு ஊர் கொள்வார். அந்த மாதிரி ஆறா அன்பிலடியேன் உன் அடிசேர் வண்ணம் அருள்டாயே, உன்னுடைய திருவடியை சேரும் வண்ணத்தை சேரும் பிரகாரத்தை நீ எனக்கு அருள் செய்ய வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இப்போ திருவாராயக்குரிய பிரதிபந்தங்களான பாபங்கள் போனாரென்றோ என்னேடு சம்சேஷிக்க பெறலாவது என்னில் அப்படின்னு பெருமாள் கேட்கிறான். உனக்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் இருக்கு, அது போனாதானே நான் வந்து அனுகிரகம் பண்ண முடியும்னா, சமாசித்தரான தேவர்களுக்கு விரோதிகளான அசுர வர்க்கங்களே திருவாழியை கொண்டு கிரசித்தா போலே என் பக்கம் உள்ள பிரதிபந்தகத்தையும் கிரசித்து அப்படிங்கிற தேவ விரோதியான அசுரர்கள் நேசித்தா மாதிரி எந்த இடத்துல அசுர நிராசம் வந்தாலும் அந்த இடத்துல பிள்ளை இப்படிதான் அருள் செய்வார். அசுர நிராசம் பெருமாள் பண்ணார்னா நம்முடைய தடை நமக்கு பிரதிபந்தங்களா இருக்கக்கூடிய பாபங்களை போக்கடிக்கிறார் அப்படின்னா சொற்பொழையாலே திருமலை எல்லாம் விளங்கும் வழி அத்தியுஜலமாய் அதிசீதலமாய் சம்ருஷ்டநாளமாய் உட்புல்லமாய் இருந்த அருணார விந்த விருந்தங்களாலே அலங்கிருதமான திருமலையிலே நின்றுள்ளின உன் திருவடிகளே. திருமலை முழுக்க பிரகாசிக்கும்படி எம்பெருமான் இருக்கார், அந்த தாமரைப்பூவும் இருக்கான். அதனால திருமலையில் இருக்கக்கூடிய தாமரைப்பூ எப்படி இருக்குன்னு கேட்டா அத்தியுஜலமாய் என்ன பிரகாசமா இருக்கு, அதிசீதளமாய் குளிர்ச்சியா இருக்கு, சம்ருஷ்ட நாளமாய் அந்த நாளத்தோடு அழகா சேர்ந்து இருக்கு, உட்புல்லமாய்னா மலர்ந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படி ஆனால் வேதாசங்கரத்துல கம்பீராம்ப சமுத் சுமிருஷ்ட நாள் ரவிக்கிற கட்சிக்கிட்ட சொன்ன மாதிரி அதைத்தான் திருவுடம் பற்றி தான் இப்படி அப்படி செய்கிறார். அப்படியே அருணா அரவிந்த பிருந்தங்களை அருணாரங்க செந்தாமரை இந்த செந்தாமரை எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதான் இந்த திருமலை. அந்த திருமலையிலே நின்றுள்ள உன் திருவடிகளை உபரியுபரி அர்த்தமான பகவத் விஷய அனுராக மகாரண்டவாந்தர் நிமக்னான அடியேன் சேரும்படி சிவை பண்ணி அருளாய். ஆறா அன்பில் அடியேன் அப்படின்னு சொல்லி கருள் என்னுடைய அன்பு ஆனது தீரவே இல்லைன்னு அர்த்தம். அது பிள்ளான் சாதிக்கும் போது தீரலி மாத்திரம் இல்ல, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு, மேலும் மேலும் அன்பு அதிகமாயிட்டே இருக்கு. உபரியுபரி வர்க்கமான அப்படின்னு மேலும் மேலும் அதிகமாக அதிகமாக பக்தி அதிகமாக அதிகமாக பிரீத்தி அதிகமாக அதிகமாக கடைசியில பிரீத்தி சாகரம்னு ஒரு சாமுதிரம் இருக்கு, அந்த சாகரத்துக்குள்ளே சமுதிரத்துக்குள்ளே நான் முழுகி போய் அதுக்குள்ள உட்காந்துருக்கேன். அதான் ஆறா அன்பில் அடியேன் அப்படின்னு வச்சுக்கணும், ஆறா அன்பிலே இருக்கக்கூடிய அடியேன் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த மொய்த்தவள் விளையுங்கிற அது கொண்டிருக்கிறார். ஒரு பாபிக்கன் விரும்பும்போது சத்திரபந்து விரும்பும்போது பாபத்துக்குள்ள அமர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அது மாதிரி ஆழ்வார் சொல்றாருன்னா பிரேமத்துக்குள்ள நான் இருக்கேன், ஆறு அன்பிலே நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தமிச்சுனப்போ, ஏன்னா அதுல அந்தர்நிபக்னா உள்ள முழுகி போயிருக்கேன், அடியேன் உன் திருப்படியை சேரும்படி அடியேன் உன் அடிசே வண்ணம் அருளாயே எனக்கு அருளி செய்ய வேணும் என்பதாக தாற்பயம். ஆறா அன்பில் அடியேன் உன் அடிசேர் வண்ணம் அருளாயே வண்ணம் அருள் பொருள் அணிவே அவண்ணா மாயமம்மானே எண்ணம் புகுந்து தித்திக்கும் முதே இமையோர திபதியே தென்னலருவி மணி பொன் முத்தலைக்கும் திருவேன் கடத்தானே அண்ணலே உன் அடி சேர அடியேற்கு ஆவா பெண்ணாயே. ஆனால் எம்பெருமான் கேட்கிறானா நான் உனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்னால் இதுக்கு என்ன உபாயம் உண்டிட்டு இருக்கு, இதே ஒரு காரணம் வச்சுதானே அனுகிரகம் பண்ணணும், இது எதுக்கும் அவன் செய்ய முடியாது, அப்போ என்ன உபாயம் இருக்குன்னு சொல்லு அதுக்கேற்ற மாதிரி அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆழ்வார் போகுது சொல்ற எண்ணம் புகுந்து சித்திக்கும் அவனே இமையோர் அதிபதியே என்பதாக சமாதானம். அதாவது இப்போது எனக்கு ஒரு மனசுல நீயே பரம போக்யன் அப்படின்னும் நீயே பரம பிராப்யன் அப்படின்னும் நீயே பரம சேஷி அப்படின்னும் இந்த மாதிரி ஞானங்கள்லாம் வந்திருக்கு. இந்த ஞானங்கள்லாம் எனக்கு கொடுத்தது நீ, என்கிட்ட என்ன உபாயம் இருக்குன்னு இந்த ஞானத்தை கொடுத்தேன், நிர்கேதுக்கமாகத்தானே நீயே கிரம போக்கியன் அப்படின்னு தொடக்க போக்கியத்துவம் முதலானதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாய். அதே மாதிரியாக இன்னைக்கு உன்னையோடதான் பாக்கி இருக்கு, அப்பெல்லாம் வந்தாச்சு. நீயே சேஷிங்கிற ஞானம் வந்தாச்சு, நீயே போக்கியங்கிற ஞானம் எல்லாம் வந்தாச்சு, நீயே உபாயங்கிற ஞானமும் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. இப்ப என்னன்னு கேட்டா திருவள்ளி பாக்கி சம்ஸ்லேஷம் வரணும், அது ஒண்ணுதான் வரணும். அப்ப இத்தனையும் பண்ணும்போது என்ன எட்டு நாள் பண்ணேன் இன்னைக்கு நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணேன்னா ஒண்ணும் பண்ணது விசேஷமாக உன்னுடைய கிருபையினாலே நீர் அதையெல்லாம் தந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் தந்து பூர்த்தி செய்து வைக்க வேண்டும் என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கிற ஒரு பாசம் இது. வண்ணம் அருள்கொள் அணி மேகவண்ணா மாயம் அம்மானே எண்ணம் புகுந்து சித்திக்கும் அவங்க
என்ன புகுந்து தித்திக்கு போகுதே அப்படிங்கிறதா இந்த விஷயம் இருக்கு. வண்ண மடல்கள் அணி மேகவண்ண மாய அம்மாவே அப்படின்னு. அதாவது வண்ணம்னா சுபாவம் அர்த்தம், அருள் கிருபை அர்த்தம், சுபாவமாக கருணையை உடையவன் பெருமான், ஆச்சரியமாக மேகவண்ணனாக இருக்கக்கூடியவர் திருவேங்கடமுடையனுக்கு தாருண்யம் அப்படிங்கிறது சுபாவம். சீதத்தாத்தம் அதிபத்தையே சுபாவ பூதாகர தயங்கிறது எப்பெருமானது எப்பவுமே எந்தெருமான் திருவேங்கடமுடையானா தயவா இருக்கவன் அப்படிங்கிறதான், வேற எதுவுமே கிடையாது அவனுக்கு. எப்படின்னா ஜலம்னா சுற்றில இருக்கும்னு சொல்றாங்க, அந்த மாதிரியா அப்படி அடிக்கடி சொல்லுங்கண்டு ஜலம்னா எப்படி இருக்கும்னு குழந்தைய கேட்டா என்ன சொல்லுவாங்க கேட்டா ஜில்லுன்னு இருக்கும்னு. இந்த மாதிரி திரேக்கிற முடியாத எப்படி இருப்பான்னு கேட்டானா கருணையோடு இருப்பான் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு சுரூப நிரூபமாக இருக்கக்கூடியது. ஆனால் வண்ணம் அருள் கொள் தன்னுடைய சுபாவமாக தேயை வச்சுருக்கிறபடியால் தானே தயாசகர் பாடுறாங்க. அணி மெகவண்ணா மாய அம்மானே ஆச்சரியமாக அம்மானே என்னுடைய சுவாமியே எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே, என்னுடைய மனசிலே புகுந்திருந்து. அதாவது தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன் நீ, ஒண்ணுமில்லாத நீசனாத என்னுடைய மனசுக்குள்ளே புகுந்து எனக்கு பரமபோதமாக இருக்கக்கூடியவன் இசையோர் அதிபதியே நீ அதை நீ சேர்த்து வச்சுக்கான். நித்திய சூரிய அதிபதியே நீ எனக்குள்ளேயும் புகுந்து இருக்கிறாயே அப்படின்னு. தென்னல் அருவி மணிப்பன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே, நல்ல ஆச்சரியமான தெளிந்ததான நல்ல அருவி, தெளித்தன் தெளிந்த நல் நல்ல அருவி. அது நிறைய மணி பொண்ணு முத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து குற்றதான் மொத்தமும் அருவிகள்ல எல்லாம் அப்படியே மலைதான், மலையில முத்தெல்லாம் நிறைய இருக்கும். அதனால அந்த அருவிக்கானது எல்லாத்தையும் அடிச்சு வந்து பெரியவங்க திருடியில குற்ற மாதிரி எல்லாம் கொட்டிட்டு இருக்கான். மணிப்பன் முத்து அலைக்கும் திருவேங்கடத்தானே அண்ணலே, உன் அடி சேர உன் திருவடி சேர அடியேற்கு ஆவாவென்னாயே, எனக்கு கருணை காண்பி. கருணை காண்பி என்பதையே அப்படின்னு சொல்லி கருணை காண்பிக்கும் போது ஐயோ இப்படி வந்துட்டானே என்பதாக கருணை காண்பிப்பார்களா? எப்படி என்றால் நாட்டியார் கூட சொல்றாரோ இல்லையோ ஆவாவென்று அருள் செய்தான் சொல்றாரோ இல்லையோ, அந்த மாதிரியா அடியேற்கு எனக்கு ஆகான்னு சொல்லு அப்படின்னா அனுகிரகம் பண்ணு என்பதாக. இப்போ பிள்ளையானுடைய வார்த்தை வண்ணப்பொருள் நிர்கேதுக்கமாக செய்ய கரோ என்று ஒரு முன்னாடி பண்ண முடியும். உன்னோடு சம்ஸ்கரிசி கிரித்து உலரா இருக்க செய்து கேவல கிருமையாலே நிறைத்தி செய்கிறமைய நீலமே சதிர்த்த ஆச்சரிய பூத திவ்ய ரூப விசிஷ்டனாய் கொண்டு என் நெஞ்சு நிறைய புகுந்து எனக்கு இனியானா போலே எண்ணம் புகுந்து சித்திக்கோதன் என்னுடைய மனசுக்குள் புகுந்து சித்திக்கு இருப்பான் நீ அது இனியோ அதிபதினு சொல்றான். ரெண்டையும் சேர்த்து வச்சு இருக்கும் அர்த்தம் சாதிக்க இந்தமான நினைக்கிறதுக்கு யாருமே இல்லையே அனுபவிக்கிறதுக்கு யாரும் இல்லையேங்கிற பிரச்சனை கிடையாது. ஏன்னா நித்திய சூரியர்கள் அனந்தமான பேர் இருந்திருக்கான், ஏகப்பட்ட பேர் இருந்திருக்கான், அவர்கள்லாம் பெருமாள் அனுபவிச்சுருக்கார், பெருமாள் அவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கார், அதனால எந்த குறையும் முடியாது. ஆனா கூட அவர்கள் அத்தனை பேர் இருக்கட்டும் கூட என்னுடைய எண்ணத்துக்குள்ளையும் புகுந்து எனக்கும் பரம போக்கியமாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறேன். உன்னோடு சம்சேஷிக்க ஆயுர்வோகமரர்கள் நிறைய பேர் இருக்காளே, ஆனா கூட கேவல கிருப்பதியாளே. அப்ப என்னாச்சுன்னா எங்கிட்ட வரத்துக்கு ஒரு காரணம், உனக்கு ஏதாவது என்னால் லாபம் இருக்கா, இது வேற ஏதாவது ஒண்ணும் கிடையாது, இது கருணைன்னு ஒன்று தவிர வேற எதுவும் கிடையாது. அதனால கேவல கிருப்பையாலே நீங்க வந்திருக்கிறாய், நெருத்திசை ரமணீய நீல மேக சதிர்ச்ச ஆச்சரிய பூத திவ்ய விஷயமாய் கொண்டு அப்படின்னு ஏகசேமரனாக நீ இருந்து கொண்டு நீ இங்கே எனக்கு அனுகிரகம் செய்கிறாய் என்பதாக சாதிக்கிறாய். அடி மேகவண்ணா அப்படின்னு வாசகத்துல அதை வச்சு இந்த வார்த்தை என் நெஞ்சு நிறைய புகுந்து அப்படின்னு ஆழ்வார் வார்த்தையை இங்கே சொல்றார். எனக்கு நீ ஆனா போலே இன்னம் உன் கிருப்பையாலே சுப்பிரசன்ன ரமணீய சலில சரித்தரங்க பரம்பராணிதமான விமல ருச்சி விவித மணி கனக மௌக்திக நிகரங்களாலே விராஜமான திருமலையிலே நின்றருளின உன் திருவடிகளிலே பிராணே என்னை சேர்த்தருள வேணும் என்கிறார். தென்னல் அருவி மணிப்பொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே அப்படின்னு ஆழ்வு சொல்லும்போது தமிழ் எத்தனை ஆச்சரியமா சொல்ற, தென்னல் அருவி மணிப்பொன் முத்தலைக்கள் அது அப்படியே சம்ஸ்கிருத்தம் போடும்போது அவரும் ஆச்சரியமாக பிள்ளானு சொல்லிக்கிறார். அந்த மாதிரியா சம்ஸ்கிருத்தம் சொல்ற தென்னல் அருகிங்கிறதுக்கு சுப்பிரசன்ன ரமணீய சலில அப்படிங்கிற எல்லாம் பிரசன்னமா இருக்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஜலம், சரித்தரங்க பரம்பரா நீதமான ஜல பிரவாக அலை இருக்கக்கூடிய ஒரு பரம்பரா வரிசையான அலையா வந்து இருக்கோம் இல்லையோ அது அப்படியே கொண்டு போகலாம். மணி பொண்ணு முற்று எல்லாத்தையும் இமல ருச்சி விவித மணி கணக்க
பௌத்திக நிகரங்களாலேயே பலவிதமான ருச்சி ருச்சினா சொல்ற தேஜஸ்னம் எல்லாம் பிரகாசிக்கக்கூடிய மணி கனகம் மௌக்திகம் மணினா ரத்னம் கனகனா ஸ்வர்ணம் மௌக்திகன்னா முத்து இது ஒன்று ஒன்றும் இருக்கு ஒன்று மட்டும் ஒரு பத்தி முட்டார் எங்கேயா பாதுகாப்பு சத்தத்தில் காஞ்சன பத்திக்கு இதே முட்டார் முத்துக்கு முத்து பத்தி போட்டார் ரத்தத்துக்கு ரத்த பத்தி இந்திர நீர் பத்தி எல்லாம் கடைசியில் சூரத்த பத்தின்னு போட்டார் பல விதமான ரத்தனங்கள் இருக்கக்கூடிய என்பது அதனால இத்தனை இத்தனையும் அந்த திருவேங்கட மலையில இந்த நதிகள் இருந்து விடலாம் திருவேங்கடத்தானே அண்ணனே அப்படிப்பட்ட திருமலையிலே நின்றவர்கள் உன் திருப்பிகளே இதானே சுவாமியே அண்ணனே என்னை சேர்த்தவள வேணும் அத்தியர்க்கு ஆவாவின்னாயே எனக்கு கிருபை பண்ணணுங்கிறது தான் இராணி சாதிக்கிறார் ஆஹா என்ன வேணும் ஐயோ ஐயோ என் கிருபை பண்ண வேணும் இவன் உட்கானே ஐயோ இவன் உதற்கான என்பதாக சொல்லி சொல்லி எனக்கு கிருபை பண்ண வேணும் அப்படின்னு அர்த்தம் இந்த அணே அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமியே அப்படின்னு அர்த்தம் அது ரொம்ப போக்கியத்தோடு எனக்கு சுவாமியே நீ எனக்கு சுவாமியே எனக்கு போக்கியமாக கண் எனக்கு காண்பித்தருள சுவாமியே அப்படின்னு அர்த்தம் அவாவென்னாது உலகத்தை அழைக்கும் அசுரர் வாடாள் மேல் இவாழ்வாழ் மழை பொழிந்த சிலையா திருவாமகள் கேள்வாழ்வா சுழல் முனிவங்கள் விரும்பும் தேங்கடத்தாலே பூவ கடல்கள் அருமையே இந்து மாதம் புலராயே அசுரர்களுக்கெல்லாம் தேங்கிறது கொஞ்சம் கூட அவர்கள்லாம் நான் சிந்தே காணக்கூடியவர்கள் அப்படி ஆவா என்று ஐயோ ஐயோ எல்லாரும் கட்டும்படியாக ஆவா என்னாது அவனம் சொன்னவன் ஆஹா அப்படின்னு கிருபை பண்ணாமல் கிருபை பண்ணாமல் உலகத்தை அழைக்கும் அசுரர் அந்த அசுரர் வாழ்நாள் மேல் அவருடைய வாழ்நாள் மேலே தீவாய்வாய் மழை பொழிந்த சிலையா அசுரர்களுடைய பிராணன் மேலே தன்னுடைய சிலை அஸ்திரங்களை எல்லாம் அப்படி தீவாய் வாரி சிலைனா வில்லு வாயினா அஸ்திரம் தீவாய் அப்படின்னா அந்த அஸ்திரத்தினுடைய முனையில் அக்னி வச்சிருக்காராம் அக்னி அப்படியே நெருப்பை கொண்டு வந்து கொட்டுற மாதிரியாக அஸ்திரம் மூலமாக கொஞ்சம் நெருப்பை கொண்டு வந்து கொட்டாராம் தீவாய் வாயில் மழைந்த சிலையா அதையே மழையாக கொட்டார் அக்னி மழை பெய்ஞ்சா இருக்கும் அந்த மாதிரி பெருமாளுடைய அஸ்த வருஷம் சரவருஷம் வவர்ஷக அப்படின்னு சொல்லும் அப்படி சரவருஷம் செய்யக்கூடிய ஒரு தனுஷை உடையவர் தீவாய்வாடி மலை பொழிந்த சிலையா திருவாமகள் கேள்வா தேவா திருவாமகள் கேள்வா அப்படின்னா பெரிய பிராட்டியாருக்கு பத்தியே நாயகனே தேவா அப்படின்னா பிரகாசிப்பவனே அப்படின்னு அர்த்தம் தேவன் அப்படின்னா திவுதீப்தம் தாத்திலே வந்திருக்கு என்பதாக சொல்லுகிறார்கள் தேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே சுரர்கள் குறிகள் முனிக்கணங்கள் அப்படின்னா யோகம் பண்ணக்கூடிய முனிவர்கள் இவர்கள் எப்பவுமே போக்கியமாக நினைத்துக் கொண்டிருக்கிற திருவேங்கடத்தானே பூவார் கடல்களுடைய திருவடிகள்லாம் நிறைய பூக்களோடு சேர்ந்து கொண்டிருக்கின்றன ஏன்னு கேட்டனா அந்த முனிக்கணங்களும் எம்பெருமானுடைய திருவடியிலே சமர்ப்பித்த பூக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உன் திருவடிகளை அறிவினையே மகா பாபம் பண்ண நான் பொருந்துமாறு உன் திருவடிகளில் சேருமாறு எனக்கு அனுகிரிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அதை சேரும் வதியை நீ எனக்கு புனராய செய்துள்ள வேண்டும் என்று அர்த்தம் நான் திருவடியை சேரும் வதியை எனக்கு அனுகிரிக்க வேண்டும் என்பதாக அர்த்தம் பூவார் கடல்கள் அருவினையேன் புரிந்துவார் புகராயே அருவினையேங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லும்போது உன்னுடைய திருவடியை சேர முடியாமல் இருக்கும்படியான பாபத்தை பண்ணனான் உன் திருவடியை சேரும்படியாக நீ எனக்கு உபாயத்தை அருளி செய்ய வேண்டும் என்பதாக அர்த்தம் பூவார் கடல்கள் என்பதாக திரையங்கடைய திருவடிகளுக்கு இருக்கக்கூடிய அழகான விசேஷத்தை நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அனுபவிக்கிற வழக்கம் ஏன்னா இன்னைக்கும் கூட ஏகப்பட்ட புஷ்பங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய திருவடி அப்படிங்கிறது திரையங்கடைய திருவடியாக இருக்கு ஆனால் நித்திய சூரியர்கள் உட்பட எல்லாரும் தன்னை புஷ்பங்களாலே அர்ச்சனை செய்கிறார்கள் வானவர் வானவர் போன்றும் சிந்து பூ மகிழும் திரையங்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா நெத்தியசூரிகள் நெத்தியசூரிகளுடைய நாயக்கர்கள் எல்லாருமே இன்னைக்கும் கூட சமயம் கிடைத்த போதெல்லாம் வந்து புஷ்பங்களாலே பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வார்கள் அதனால புஷ்ப மண்டபமாக இருக்கக்கூடிய இடம் திருவேங்கடமலை நிறைய தோட்டம் இருக்கு நிறைய புஷ்பங்கள்லாம் கிடைக்கிறது
இன்னொரு இடத்துல கடையில போய் குப்பை வாங்கணும் அப்படி இப்படின்னா அவசரப்படணும், அதெல்லாம் கிடையாது சரியா இருக்கு என்பதாக. இன்னைக்கு கூட திரையங்கிற மலையில் உத்தம் புஷ்பம் அப்படின்னா நம்ம மாதிரி புஷ்பம் எவ்வளவு வேணும், எத்தனை தண்ணு தான் கணக்கு பண்ணுவா, எத்தனை தண்ணு புஷ்பம் வேணும் அப்படின்னா கோயில்ல சாதாரண கோயில்ல புஷ்பம்னா எப்படி ஒரு மாலை போருமா ரெண்டு மாலை போருமா ஒரு கூடையா ரெண்டு கூடையான்னு சொல்லுவான். திரையங்கிற மலையில எத்தனை டன் வேணும்னா இன்னைக்கு கணக்கு போடுன்ற டன் புஷ்பம் வந்து சேர்ந்தது என்பதாக. அப்படியாக பூவார் கடல்கள் அறிவினையே பொருந்துமா பொருந்துமாறு புனராகியே நான் சேருமாறு நீ சங்கல்பிக்க வேணும் என்பதாக அர்த்தம். அவாவின்னாது பிரானுடைய சீ சுத்தி நிர்கிருணரான அசுரராகே உபத்ருதமான லோகத்தினுடைய வியசனம் பொருத்த மாட்டாமே நிர்கிருணனா கருணை இல்லாத அசுரர்கள் அவ உபத்ரம் பண்ணிட்டே இருக்க, ஆனால் இந்த லோகம் அதனாலே அவர்களே கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை பொருத்த மாட்டாமையாலே அவ் அசுரருடைய சராக்னியாலே தத்தராம் படி அந்த அசுரர் அடையான மொத்தவரும் நஷ்டம். அவர்கள் எல்லாரும் எம்பெருமானுடைய சர அக்னியினாலே நசித்து போகும்படி பிராணங்களுமே சரவர்களத்தை வரிசித்து லோகத்தை நிருபத்ரவமாக்கினா போடே. எப்படி இருந்தால் அசுரர்கள் மேல எல்லாருக்கும் வந்து உலகத்தை உபத்திரவம் இல்லாமல் ஆக்கினாயோ அதே மாதிரியாக அப்படின்னு அர்த்தம். என்ன நித்திய சித்த புருஷர்களுக்கும் ஸ்பிருஹணீயமான திருமணியிலே பிராட்டியோடே கூடே நின்றவர்கள் உன்னுடைய நிரவதிக போக்கியமான திருவழிகளை கேருகைக்கு எனக்கு என்னவே அபூர்ணமா இருப்பதோ உபாயத்தை பரிகல்பித்து உபாயத்தாலே என்னை சேர்த்தருளி அடியனுடைய சமஸ்த துக்கத்தையும் போக்கி அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த அவாவின்னால் உலகத்தை அழைக்கும் அசுரர் வானால் மேல் தீபாவளி மழை பொழிந்த சிலையா அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்காக சொல்றாங்க, திருஷ்டாந்தமா சொல்றாராம். ஏதோ ஒரு உபாயம் பண்ணி மற்றபடி சம்ஹாரம் பண்ணி இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு உபாயம் பண்ணி என்னையும் சேர்த்து அப்படின்னு பார்த்தோம். அசுரர்கள் மற்றபடி சம்ஹாரம் பண்ணுவதற்கு அதற்காக சக்கரம் ஏந்தி கொண்டு உபாயம் பண்ணா மாதிரியாக நிருபத்ரவம் ஆக்கினா போலே நீ வந்து நித்திய சித்த புருஷர்களுக்கும் ஸ்பிருஹணீயமான திருவடி திருமலையில் பிராட்டியாரோட கூட நின்றருளின திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கள் முற்கணங்கள் சொன்னபடியாக நித்திய சூரியர்கள் அர்த்தம் பண்ணிட்டார். திருமாமகள் கேள்வான பிராட்டியினுடைய கோடி பெருமாள் இங்கே எழுந்துள்ளிருக்கான், சீமாசத்துமானாக எழுந்துள்ளிருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறார். அதனாலே அசுரர்களை உதிப்பதற்கு ஒரு உபாயத்தை செய்ய முடிந்ததுன்னா என்னை சேர்த்துக் கொள்வதற்காக ஒரு உபாயமும் நீ செய்து கொள்ள வேண்டும் என்பதாக அர்த்தம். அதனால ஒரு உபாயத்தை பரிகல்பித்து உபாயத்தாலே என்னை சேர்த்தருள் அப்படின்னு இங்க சாட்சாத்தையும் ருஷியம் சாதிச்சிருக்க. கேவலம் உன் கிருப்பையாலே நீ என் நெஞ்சிலே புகுந்தருளினா போலே என்னை உன் திருவடிகளில் சேர்ப்பதும் கேவலம் கிருபையாலே செய்தருள் வேணும் என்று இவர் விண்ணப்பம் செய்தவாறே நாமும் உம்முடைய நெஞ்சில் புகுந்தும் ஒரு சுகத்தை வேதமாக கொண்டு செய்தோமாகையாலே நம்மை பிரார்த்திக்கைக்கும் ஒரு வியாஜம் வேணும் என்று இவர் அருளி செய்ய அப்படி வேணுமாக பூர்வம் முன்னால் பரிகர்த்தங்களான உபாயங்களில் ஒன்றும் எனக்கு காரிகரமாகிறது இல்லை, எனக்கே அசாதாரணமாக காரிகரமாகபடி அப்பொருமான ஒரு உபாயத்தை நீ கல்பித்து உபாயத்தாலே என்னை நீ ரட்சித்தருள வேண்டும் என்கிறார் என்று சங்கதி சூசிதை அப்படின்னு சொல்றார். எனக்கு போன பாசத்துல இந்த பாசத்துக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு. போன பாசத்துல என்ன சொல்றாரு கேட்டான்னா நிர்கேத்துக்குமாக என்னை சேர்த்துக் கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னார். எப்படி ஆனால் நீ நிர்கேத்துக்குமாக சோக்கியத்துவ புத்தியை எனக்கு கொடுத்த போல நிர்கேத்துக்குமாக நீயே சேர்த்துக் கொள்ள வேணும் அப்படின்னார். இந்த பாட்டில் ஏதாவது உபாயத்தை நீ எனக்கு அருளி செய்ய வேணும், நீயே செய்தருள வேணும் அப்படிங்கிறார். உபாயத்தை என்ன நிர்கேத்துக்கோங்கிறது வராது அப்படின்னா அதுக்குதான் ஆட்சியா சாட்சாஸ்வாமி தாத்துவம் சாதிக்கிறார். நிர்கேதுகமாக நிர்கேதுகமாக என்ன தெரியலையோ உபாயம் எதுவும் கிடையாது, ஆனா ஏதோ ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டு எம்பெருமான் வந்து ரட்சிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதுக்கு ஒரு வியாஜம், இந்த வியாஜத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய கருணையால்தான் பெருமாள் ரட்சிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால அப்படி ஒரு வியாஜம் தேவை அப்படின்னாதான் அப்படியானால் அப்படி ஒரு வியாஜத்தையும் நீங்க எனக்காக கல்வி தருள வேணும் என்பதை இந்த இடத்துல பிரார்த்திக்கிறேன். இதான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா எம்பெருமா கிட்ட சரணாகதி பண்ணுவது இருக்கையோ இந்த சரணாகதி பண்ணுவதுங்கிற வியாஜம் இருக்கையோ அதுவும் எம்பெருமானுடைய அனுபவம் இருந்தால் பண்ண முடியும், இல்லாட்டா பண்ண முடியாது. அதுவும் அவனுக்கு இன்னொருடைய அப்படின்னு ஆழ்வுகள் சொன்னா மாதிரியா எம்பெருமானுடைய அனுபவம் இருந்தால் தான் சரணாகதியே பண்ண முடியும். அதனால கர்த்தத்துவ தியாகம் என்பதாக சொல்வார்கள். சரணாகதியை நான் பண்ணுகிறேன் அப்படிங்கிற கர்த்தத்துவ புத்தி கூட வரக்கூடாது.
எப்பெருமான் தான் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு. சரணாகதியில ஸ்வரூபத்தியாகம், பரத்தியாகம், பலத்தியாகம் அப்படின்னு மூணு இருக்கு. ஸ்வரூப சமர்ப்பணம், பல சமர்ப்பணம், பல சமர்ப்பணம், இதுக்கெல்லாமே கர்த்திருக்கு சமர்ப்பணம்னு ஒண்ணு சுவாமி தேசியம் சாதிக்கல. அதான் நான் சரணாகதி பண்ணேன் எனக்கு மோட்சம் கிடைச்சோம் அப்படின்னு யாரும் நினைக்க முடியாது. நம்ம சரணாகதி பண்ணும்படியாக பெருமாள் தான் சங்கல்பிச்சிருக்க, அதனால அவனுடைய பரம கருணை தான். கேட்டா நம்ம சரணாகதி தினமா பண்ணோம்னா இல்ல இந்த ஜென்மத்தில் சரணாகதி பண்ணுவதற்கு தெரிஞ்சுக்க பண்றோமா, ஏதோ பெருமாளுடைய அனுபவத்தினாலே நம்ம ஏதோ புரிஞ்சுன்னு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அதையும் சேர்த்து நினைக்கணும் அப்படின்னு சாதிக்கிற. அந்த மாதிரியாக நீயே எனக்கென்னவே அபூர்வமா இருப்பதோ ஒரு உபாயத்தை பண்ணி, எனக்குன்ற ஒரு உபாயம் நீ பண்ணணும் அப்படின்னு, உன்னுடைய கிருபையினாலே பண்ணணும் என்பதாக சாதிக்கிற. அதாவது சாஸ்திரத்திலே சின்ன பண்ணி உபாயங்கள் எதுவுமே நான் பண்ணாமல் இருக்கும்போது என்னை நீ அப்படியே நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனாலும், ஏதோ ஒரு வியாதம் தேவையானாலும் அபூர்வமாக ஒரு வியாதத்தை நீயே கற்பித்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். புனரவனின் மரமேல் அன்றேது ஒரு வில் அளவாகோ, புனரே நின்ன மரம் இரண்டின் நடுவே போன முதல்வாகோ, புனரார் மேகமணக்களில் வேகம் துவே கடத்தானே, புனரார் சார்ந்தத்து உணவாகம் சேர்வது அடியேன் என்னாலே. அதாவது எம்பெருமானுடைய ரெண்டு வைபவம் சொல்ற. புனராகின்ற மரமே அன்றைக்கு ஒரு வில் வளவாகோன்னு, ஒரு வில்லுனாலே ஏழு மரம் சேர்ந்தே இருக்கக்கூடிய ஏழு மரம், அந்த ஏழு மரத்தையும் ஒரே வில்லுனாலே ஸ்ரீராம அவதாரத்திலே அடித்தான் அப்படின்னு வைபவம் இருக்கு. கிருக்கின்றையில் புனரே நின்ற மரமிரண்டு நடுவே போன முதல்வாவோடு கிருஷ்ண அவதாரத்திலே ரெண்டு மரத்துக்கு நடுவில் போனான் அப்படின்னு அந்த ஒரு வைபவம் இருக்கு. திணறார் மேகமன கழிவுகளும் திருவேங்கள் தானே அப்படின்னு, மேகம் இருக்க மாதிரியாக யானைகள்லாம் நிறைய சேர்த்து இருக்கக்கூடிய திருவேங்கிற வகையிலே இருக்கக்கூடிய என் பெருமானே திணறா சார்ந்தத்து குணபாதம் செய்வதற்கே நின்னாலே அப்படின்னு ஒரு பெருமையோடு கூட்டியிருக்க, சிலர்னா பெருமை பெருமையோடு கூட்டு இருக்கக்கூடிய சாரங்கம் என் பெருமானுடைய ஸ்ரீ சாரங்கம், அதையுடைய ஸ்ரீ சார்ந்தத்து குணபாதம் இதுதான் ஸ்ரீ சார்ந்தம் அப்படின்னு. அப்படிப்பட்ட உன்னுடைய திருப்பணிகளை அடியேன் சேர்வது இன்னாலோ, நான் என்னைக்கு போய் சேரப்போகிறேனோ என்பதாக சாதிக்கிறார். புனரான் என்ற மரமே அன்றைய உடுவில் வளவாகோ அப்படின்னு, சேர்ந்தே இருக்கக்கூடிய ஏழு மரங்களே ஒரு அடிக்க முடியுமான சுற்றி உனக்கு சந்தேகம் வந்துருக்கு. வாதியை அடிக்கிறேன்னா இந்த மரத்தை அடிச்சாதான் உங்களை அடிக்க முடியும். அந்த மாதிரி மரம் சாதாரண சின்னதா மரம் இல்லை, நல்ல பெருசாக, அதாவது அந்த காலத்தில் அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரமே இவ்வளோ வளர்ந்துருக்கும். அந்த மரத்தில் போய் அஸ்தத்தை பிரயோகம் பண்ணால் அந்த மரத்துல தொக்கி நிற்கும். இது எப்படி கேட்டால் சில மரத்தில் அஸ்தப்பிரயோகம் திரும்பி வந்துடுவோம், இது என்ன மரம் அத்தனை ஸ்ட்ராங்காக இருக்கும் அர்த்தம், அப்படிப்பட்ட மரம். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, சுத்தி உனக்கு விசுவாசம் உண்டாக்கணுங்கிறதுக்காக ஏழு மரத்தையும் ஒரே அஸ்தத்தனை அடிச்சு மரத்தை தொலைச்சு போய் அடுத்த மரத்தை போகுது, அதை தொலைச்சு மரத்து இப்படி மேலே போய் கடைசியில் பருவத்துக்கெல்லாம் போகுது என்பதாக வருகிறது. அதனால பொன்னா நின்ற மரமேள் அன்றையது ஒரு வில் வரவன், அந்த வில் சாமர்த்தியம் இருக்கக்கூடிய அதை சொல்ல. அது மாதிரி புனரே நின்ற மரமேண்டின் நடுவே போன முதல்வாகவோ அப்படின்னு சொல்லும்போது, புன்னரின்ற சேர்ந்தே இருக்கக்கூடிய இரண்டு மரம் அர்ஜுன வட்சங்கள், அதுக்கு நடுவே தன்னுடைய திருமணியை வைத்துக் கொண்டு உரலோடு சேர்த்து வைத்துக் கொண்டு அங்கே போக எம்பெருமான் அப்படின்னு சாதிக்கிறார். அப்புறம் திணறார் மேகமாக கழித் தேரும், அந்த தினகாரன் பிடித்திருக்க மேகம் இருக்கும், அந்த மேகங்கள் என்று சொல்லலாம்படி யானைகளெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடியது. மலையில் யாகங்களும் யானைகளும் உண்டு, மேகங்களும் உண்டு, நிறைய உண்டு. இந்த மேகங்கள் போறாங்க மாதிரி யானை இருக்கும், அவ்வளோ மேகங்கள் அது சந்திச்சிருக்கு என்பதாக அர்த்தம். அப்போ அபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு உபாயத்தை நீர் எனக்காக கல்பித்து எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சார் இல்லையா. போன இதில் உனக்காக உபாயத்தினே கல்பிக்க முடியுமான்னு கேட்கறா பெருமாள். இதுவே அபூர்வம், இவரே யாருக்குமே செய்யாமல், அதான் சொல்ற பிள்ளான் இதற்கு முன்பு கிருத்தம் அன்றியே அபூர்வமாக இருப்பதோர் உபாயத்தை பரிகல்பிக்க முடியுமோ, அது போய் அந்த உபாயத்தை போய் செய்ய முடியுவான்டா, இல்லை முன்னாள் கேட்டதில்லையே சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அதுதான் புதுசாக ஒன்று கல்பிக்க முடியுமா அப்படின்னா, புதுசாக ஏற்பட்டு அடிச்சு எதுவும் இல்லை யாரும் முன்னே கேட்டதில்லை. இப்போ என்ன உபாயம் வச்சுன்னு அடித்தேன், சத்தகிரி அப்படி இதெல்லாம் அடிச்சு மலையை பிழந்து பூமியை பிழந்து எல்லாம் பண்ணிருக்கு அந்த அஸ்திரங்கள்.
அதேதான் சாதிக்கிறார். பும்சார் உபாயத்தை பரிகல்பிக்க முடியுமோ எனில், ஒரு திருச்சரத்தினாலே மகீதர சன்னிபிமான மகாமரங்கள் ஏழையும் ஒன்னு ஒன்று மலம் இருக்கான். மகீதரத்தையும் அதோட மலை வர்ணங்கள் தசாதலத்தையும் பூமி அடித்து உருகும்படி எய்த உனக்கு முடியாது என்றோ, அதனால் அன்று உனக்கு உறுதியும் விளையாடபடி மருதி நடுவே போய் என்னுடைய மகாபயத்தை போக்கி என்னை ஜீவிதா போறேன். ரகுபத சரணாமலையிலே பிரணய துரித நிரசனார்த்தமான பிரணத துரித நிரசனார்த்தமான ஸ்ரீ சாங்க பிரபதி அசங்கே திவ்ய ஆயுதம் வேதனை கொண்டு நின்ற திருவடிகளிலே சேர்த்து என்னை உஜீவிக்கப்படுவது என்னால் ஆச்சரியமாக சரிக்கிற இது ஒரு அழகான ஒரு என்ன குதிரை நின்ற மரம் இரண்டில் நடுவே அப்படின்னு ரெண்டு மரத்துக்கு நடுவுல கண்ணன் போனான். அப்போ ரெண்டு மரத்துடன் உரளை இழுத்து கொண்டு கண்ணன் போனான் சொல்லச்சு மரத்தை அப்படியே பதைக்கிறான். என்ன ஆகுமோ அப்படின்னு மரபு கண்ணன் ஆச்சரியமா போனான் அப்படின்னு சொல்லி அந்த பதைப்பதற்கு போக்கியவன் கண்ணன் அப்படின்னு அழகா சொல்றார். அதாவது உனக்கு ஒரு தீங்கு விளையாதபடி மருதி நடுவே போய் என்னுடைய மகாபயத்தை போக்கி என்னை உஜீவித்தா போகிறேன், ஒரு வாழ்வு கொடுத்தா போகிறேன். ஏன்னா கண்ணனுக்கு என்ன தீங்கு வருமோனு இப்படி நினைத்து இவர்கள் தான் வயிறு எடுத்துக் கொண்டிருப்பார்கள் சொல்றான். ரொம்ப பயப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். யாரு ஆயிரத்தில் இருப்பவர்கள் யாருன்னா ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் எல்லாமே ஒவ்வொரு வைபவத்தை சொல்லும் போதும் குலசேகரவார் மாதிரி 14,000 பேரோடு கூட பெருமாள் யுத்தம் பண்ண போனார் அப்படின்னா குலசேகரோட டென்ஷன் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே சைன்யத்தை திரட்டமா அந்த மாதிரி கண்ணனுக்காக இந்த மாதிரி தீங்கு வருதுன்னா உடனே என்ன ஆகுமோ இவர்கள் பயந்து இருக்கும்போது அப்படி இல்லாமல் கண்ணன் படத்தை கடந்துட்டார். அதெல்லாம் முடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதனால சீக்கிரம் சொல்லி முடிச்சிடணும் ரொம்ப நான் எட்டக்கூடாது இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு அந்த ரீதியிலே என்னை உஜீவிப்பித்தா அப்படின்னு உன் தெருவிகளிலே சேர்த்து என்னை உஜீவிப்பிக்க வேண்டும். அன்னைக்கு மரத்து நடுவே போய் அதுக்கிட்ட மரத்தை விடப்பட்டு மரங்களுக்கு அனுகிரகம் பண்ணி எனக்கும் உயிரை மீட்டு கொடுத்தா போது இப்பொழுதும் இந்த சம்சாரத்திலிருந்து விட்டு என்னை உஜீவிப்பிக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இங்கே சாக்ஷாத் சுவாமி கூட சொல்லும்போது திருமேனியில் ஒரு தீங்கு வராதபடி தப்பிப்போன முதல்வா மருத மரங்களாலே உனக்கு என்ன தீங்கு வருகிறதோ என்கிற எனக்கு பிறந்த பயத்தை போக்கி என்னை உடனாக்கினவனான அப்படின்னு முதல்வான காரணம் பூதானவனே அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணம் எனக்கும் காரணமானவன். அதான் என்ன இல்லாட்டா நான் போயிருப்பேன் இந்த கதையை கேட்ட உடனே என் உயிர் முடிஞ்சு போயிருக்கும், ஆனால் நல்லபடியாக நீ திரும்பி வந்தாய் அப்படின்னு என்னுடைய பயத்தை போக்கினாய் அப்படின்னு அமரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன அப்படிங்கிறதுனால இந்த ரத்தம் தெரிஞ்சது ரத்தம் யாரும் போக முடியாதுதான், ஆனால் கண்டு நடுவே போனான் அப்படின்னு சிலகார் மேகமன கழிவுகளும் திருவியம் கிடத்தானே சின்னதார் சாருங்கிட்டு உபபாதம் சேர்வதறியே நின்றாடே நீ சார்கத்தவன் அப்படிப்பட்ட உபபாதம் சேர்வது இன்றைக்குவோம் எந்த நாள் என்னை நீ உஜீவி பண்ண போகிறாய் என்பதாக சாதிக்கிறார். ஒன்றாயிரம் மரமே அன்றைய உருவில் வல்லவா ஓ உள்ளே ஒவ்வொன்று முதலியும் ஓ அப்படின்னு சொல்றது இதெல்லாம் ஒரு ஆச்சரியம் இல்லை ஒரு விஷாதம் கஷ்டம் அன்னைக்கு அதெல்லாம் போனேன் இன்னைக்கு என்னை அனுகூலம் பண்ணதே என்பதாக அந்த கஷ்டம் தெரிகிறது. ஓ என்று திருவடிகளை பெறாமையால் வந்த விஷாத அதிசய தேவத்தம்னு சக்கரசுவன் கேட்டுக்க அப்படிலாம் திவிரிகளை எல்லாம் பண்ணியிருந்தும் உன் திருவடிகளை நான் அடைய முடியாமல் இருப்பேன் என்பதாக இருக்கும். புனரே நின்ற மரம் இரண்டில் அப்படின்னு அது என்ன கேட்டா அந்த ரெண்டு மரமும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு உள்ள நடுவில் போக முடியாது அதான் போகமானே தவிர வேற யாரும் போக முடியாது. இப்ப என்ன பிரச்சனை கேட்டா உரளையும் விட்டுன்னு போகணும் கண்ணனும் போகணும் உரலும் போகணும் ரெண்டும் போகணும் கண்ணன் தனி போயிருந்தான் புரளும் பண்ணிட்டு இருக்கு. இப்ப வேற இருக்குன்னா உடனே என்ன ஆப்போறது எல்லாரும் பாக்குற கண்ணன் போறானோ உரல் போக போகலாம் அப்படின்னு பயம் மருத்துவர் முழு கலையல் கண்ணு மிருதுவான உதரம் நாராயணப்பட்டு மிருதுவான உதரத்தோடு கூட அந்த உரலையும் இழுத்துட்டு வேகமா போகும்போது அந்த கட்டி உதரத்துக்கு என்ன ஆகும்னு பயம் அதுல உரல் வேறு போறான்னு என்ன ஆகும் பயம் அதுல மரத்தில் வேறு உரல் மாற்றி இருக்கும் ஆக வேகமா இருக்கிறான்னா அப்ப அந்த உதரம் என்ன ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப கவலை. கண்ணன் என்ன ஆவானோ பெரிய பெரிய ஆபத்து வந்துட்டு ஏன்னா இப்ப விட மாட்டேங்கிறான் ஆனா திவாலுக்கு தான் கவலை ஆனா அண்ணனுக்கு என்ன ஆச்சு குரலுக்கு என்ன இது ரெண்டு ஒண்ணு அதான் மரம் கேள்வி அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா அப்படிப்பட்ட ஒரு தாமதம்
இருக்கக்கூடிய மரம், பொருந்தி இருக்கக்கூடிய மரம். மரத்தை பற்றி பல விஷயங்கள் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். விமலார்த்த திருஷ்டி பாலசீலன் அப்படின்னு சாதிச்சிருக்கார். இந்த மரங்கள் தான் கண்ணுடைய பாலசீலிக்கெல்லாம் சாட்சியா இருக்கான். மொத்தமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இந்த பழக்கத்துல மரத்திலேருந்து பார்த்தா எல்லாம் தெரிய முடியும். அந்த ரீதியிலே கண்ணன் வந்து என்னென்ன லீலைகள் பண்றான், யார் யார் ஆத்துக்கு போறான், எங்கெங்க வெண்ணெய் திருடுறான், எப்படி திருடுறான், அதெல்லாம் மொத்தம் இந்த மரத்தை கேட்டா மொத்தம் இருக்கு. ஏன்னா உண்மையிலேருந்து மொத்தம் இருக்கு. இந்த இடத்துக்குள்ள போகான், அந்த இடத்துக்குள்ள போகான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மரம் ஆச்சரியமா இருக்கு. அதான் அவள்கள்லாம் வந்து சாபம் தான் பாகவதத்துல வரும். மரத்துக்கு சாபமாக தான் நடந்திருக்கா. ஆனா மரத்துல தான் கண்டிப்பா சொன்னா இது சாபமான இது, இது எங்களுக்கு வரம்னு தாவா. ஏன்னா மரமா இருந்தா பதவி சௌரிய மனுஷனா இருக்கிறது காட்டும் அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது இந்த மாதிரியாக மரமாதத்துக்கே கொஞ்சம் ஞானமும் சேர்ந்து இருக்குன்னு வச்சிருக்கோம். கண்ணனுடைய வில்லைகள்லாம் பார்க்கக்கூடிய அளவு ஞானம் இருக்கு. ஏன்னா கஷ்டம் கேட்டா நடந்தெல்லாம் போக முடியாது. மனுஷனா இருந்தா நடந்து போவான், இங்க போவான், அங்க போவான், பேசுவான். மரமா இருக்க அப்படின்னா நடந்து போக முடியாது, பேச முடியாது, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவருடைய ஞானம் இருக்கக்கூடியனால கண்ணன் வேலையை மாத்திரம் தெரிஞ்சு அப்பாவா என்ன சொல்றான்னு கேட்டா, நடந்து போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது, நடக்கவும் வேணாம், இன்னும் போனா இது பாத்துக்கிட்டே நின்று இருக்கலாம் மொழி, நடந்து போனான்னு இருந்தாதான பிரச்சனை. அதனால எங்களுக்கு மரமாகவே இருந்து கண்ணனுடைய வேலையிலேயே பார்த்துட்டு இருக்கிறது எங்களுக்கு பெரிய வரமா இருக்கு. அவர் நாரதுக்கு தான் சாபம் கொடுத்தார். அவர் எப்போ வந்து சாபம் கொடுக்காம வரம் கொடுத்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இன்னும் என்ன வேணும்னா அண்ணன் சாப்பிட்டு மோசனம் கொடுத்துட்டான் இப்போ. அதனால மரமெல்லாம் மறுபடியும் அவர்கள் வந்து பயபடி அவர்ல குபேர புத்திரர்கள், குபேரனுடைய புத்தகம் ஜீவன் நிலகோபுரன் குபேர புத்திரர்கள் ஆகிட்டான். இனிமே மரம் கிடையாது, இனிமே நடந்து போன முடியும். அப்போ அவர்களுக்கு கஷ்டம் இருக்கு. அப்ப கண்ணன் கேட்டா, கண்ணனை சேவிச்சாவெல்லாம் கண்ணன் கேட்டா உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னா, அப்ப அவள் அழகா சொல்ற, நாங்கள் கண்ணாலே ஒன்றுதான் பார்க்கணும், வேற எதுவும் பார்க்க கூடாது. வாணி குணாக கதனே செவனே கதாயம் அப்படின்னு ஒரு ஏதாவது இந்திரியங்கள்லாம் இருக்கு. மரமா இருக்க இந்திரியங்கள்லாம் இல்லாம இருந்தது, அதுவே நல்லா இருந்தது. இப்ப இந்திரியங்கள்லாம் வந்துருச்சு, வந்தது வச்சுன்னு நாங்கள் எதோ பார்க்க போறோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பார்க்காம அந்த விஷயத்த மரமா இருக்கணும். இந்த விஷயத்துல எந்த ஒன்று விஷயத்துல இந்திரியங்களை நாங்கள் செலவழிக்கணும். அந்த மாதிரியாக ஒரு அனுகிரகம் எங்களுக்கு பண்ண வேணும் அப்படின்னு சாட்சிக்கானாம் கண்ணன் கிட்ட அப்படின்னு வரும். அதனால நடுவே போன முத்துவாவோ அந்த மரங்களுக்கு அப்படி பரம அனுகிரகம் பண்ண ஆதி முதல்வன் பரம காரணம் அனுகிரகம் பண்ணவன் அப்படிங்கிறத யோசிச்சிடும். அதனால்தான் அங்க அனுகிரகம் பண்ணி அஞ்சு என் பேசை போக்கின மாதிரி இன்னைக்கு என்னுடைய ஆபத்தையும் நீ போக்கடிக்க வேணும், என்னுடைய சம்சார பயத்தையும் போக்கடிக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார் இந்த பாசத்திலே. அடுத்து இங்கே இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னுடைய தாத்திய ரத்னாவளி ஸ்லோகம். அதுல வந்து ஆபத் சம்ரக்ஷணாத் அரி உபகரணதயா மேகசாம்யாதி பூம்னா ஸ்வாஹ்ணாம் விஸ்வாசதானாத் சுரகண பஜனாத் திவ்ய தேசோ சத்யா பிராப்யா பிராப்யத்வ யோகாத் ஸ்வஜன விஜனயோ சத் பத்தவ்ய பாவாத் பூஜே நாதம் சரண்யம் ஸ்ருதிசதவிதிதம் ஸ்ரீ வெங்கடேசம் சராரிஹி. பூஜை நாசம் சரண்யம் எம்பெருமானால் திருவேங்கமுடியா இருக்கானே அவன் சரண்யன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஒரு பத்து பாகத்தில் இந்த திருவாரூரிலே அறிவிக்கிற எம்பெருமானுடைய சரண்யத்துவத்தை சொல்லக்கூடியது. அவனை தான் சரணாகதி பண்ணணும் என்பதிலே அவனை சரணாகதி பண்ணக்கூடியவர் ஆழ்வார் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். இதிலே முதல் பாசுரத்திலே ஆபத் ஆபத் சம்ரக்ஷணாத் ஆபத்து காலத்திலே சம்ரக்ஷணா சம்ரக்ஷணம் செய்தவன், அதாவது உலகுண்ட வருவாயன் அப்படிங்கிறதானே அதனுடைய சாரம் சொன்னோம். உலகுண்ட பெருவாயின்னு சொன்னாலே பெரிய வாய்ங்கிறது மாத்திரம் இல்லாமல் ரக்ஷணம் பண்ண வைபவத்தை சொல்லிக்கிறது தான் பிள்ளான் அனுபவித்தார். ஆபத்து காலம், எல்லா ஜீவர்களுக்கும் ஆபத்து காலம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் என்னங்கிறது தெரியாது. ஆனா அப்ப பத்திரமா ரட்சிச்சு விட்டு பின்னாடி அப்படியே வெளியிட்டவன். அதனால ஆபத்து காலத்துக்கு பிரளய ஆபத்து காலத்திலும் பெரிய ஆபத்து கிடையாது. அந்த ஆபத்துல எல்லாத்தையும் ரட்சித்தவன் பகவான் அப்படின்னு அர்த்தான். ரெண்டாவது அரி உபகார் என்ன கையா சத்துருக்களை சம்ஹாரம் பண்ணுவதற்கு ஏற்ற உபகரணம் உடையவன், சீராயிரியும் திருநேமி வல்லவன் அப்படின்னு சொன்ன மாதிரியான் தன்னுடைய சக்கராய சத்திராலேயே சத்துருக்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிறபடினாலே நம்முடைய பிரதிபந்தங்களையும் போக்க வல்லவன் அப்படிங்கிற அர்த்தம் தெரியுது. மேக சாமியாதி பூம்னா அப்படி மேகத்துக்கு சமமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். வேகன்னா பன் மரபுகள் அணி மேகவன்னா மாய வமானே எம்பெருமானுடைய கருணையின் பற்றி சொல்லும் போதெல்லாம் மேகத்தை பற்றி சொல்லணும்.
எப்படின்னா மேகம் மழையை பொழிகிறதோ அம்பது வருஷம் எம்பெருமான் கருணையை பொழிகிறான் அப்படின்னு சொல்றது வழக்கம். மேகம் எப்படி தராதரம் பாராமல் மழையை பொழிகிறதோ அப்படி எம்பெருமான் தராதரம் கூட பார்க்காமல் கருணையை பொழியக்கூடியவன் அப்படின்னா பல விதமாக அனுபவிக்கிறார். அந்த மாதிரியாக மேகவன் மேக சுபாவத்தை உடையவன் அப்படின்னு சொன்னா இல்லையோ, அதான் மேக சாமியாதி பூமா அப்படிங்கிற மேக சமத்துவம் பல விதத்தினாலே மேகத்துக்கு சமமாக இருக்கக்கூடியவர், திருமேனியினாலே மேகத்துக்கு சமமாக இருக்கக்கூடியவர், காரப்பார் கருணை மழை பொய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்றார். கருணை மழை பொழிவுதனாலே மேகத்துக்கு சமமாக இருக்கக்கூடியவன், இப்படி பல விதத்தினாலே மேகத்துக்கு சமமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றது. மேக சாமியாதி பூம்னா அப்படின்னு ஆதிபதம் ஒண்ணு இருக்கு. ஆதிபதத்தினாலே என்ன பண்ணணும்னு கேட்டாங்க, திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் அடுத்த பாசத்திலே சொன்ன விசேஷங்களை எல்லாம் நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சரிக்கிறார். நிறைச்சய பக்தி மகம் அதை நன்றாக பிரகாசிக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லுகிறான். அதாவது ஆவாவென்னாது உலகத்தை அடைக்கும் மற்றொரு வாகனங்கள் சிவாய்வாய் மணிபுரிந்திருக்கிறையா, திருவாமகள் கேள்வா தேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார் கடல்களுடைய பொருந்துமாறு பாராயே அப்படின்னு அந்த இடத்துல சிவபக்தன் சொல்லிக்கிறார். தேவா அப்படின்னு சொல்லுகிறார், தேவனா பிரகாசிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அதையும் சொல்லிருக்க. அதுக்கப்புறம் சுவாமம் விஸ்வாச தானாது, தன்னுடைய அதிகாரிகளுக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணக்கூடியவன் அப்படிங்கிற இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது புனராய் நின்ற மரமே, புனராய் நின்ற மரமே நன்றையில் ஒரு விதி வளவாகவும் இரண்டு மரங்களை அடித்தாலும் எந்திரமான் எதுக்காக அடித்தான் கேட்டான். சுக்ரீவனுக்கு விசுவாசம் சொல்வதற்கா, வாலியை இவர் அடிப்பாக மாட்டாரோ அவனுக்கு சந்தேகம். சுக்ரீவ சங்கிரஸ்தாசி நித்தம் வீரியராகவே அதுன்னு இப்படி சந்தேகமோ இருக்கச்ச பெருமாள் என்ன பண்ணார், நீ சந்தேகம் பண்ணா மட்டும் நடக்காது போட்டுவான்னு சொல்லி சொல்லியோ அப்படின்னு சொல்லாமல் அவனுடைய சந்தேகத்தையும் போக்கி என சரணாகி பண்ணவன் அனுப்புறீங்க இல்லையா, அவனுடைய சந்தேகத்தையும் போக்கி அவனுக்கு வந்து காரியத்தையும் முடிச்சு கொடுக்கிறார் இல்லையா. அது மாதிரி தன்னுடைய ஆசிரியர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும் அவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அடுத்த வரியிலையும் சொல்லிட்டு அவருடைய பயத்தை போக்கி விசுவாசத்தை கொடுப்பவன் அப்படிங்கிற அர்த்தமும் அதுல கதிக்கிறது. புனரே நின்ற மரமே அன்றே புனரே நின்ற மரம் இரண்டின் நடுவே போன முதல்வாகும் அப்படின்னு அந்த அர்த்தமும் கதிக்கிறது. இப்படியாக விசுவாசத்தை எல்லாம் கொடுத்து ரட்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம். சுவானாம் விஸ்வாச தானாது சுரகண பஜனாது, தேவர்கள்லாம் வந்து சேவிக்கக்கூடியவன் அப்படிங்கிறது அடுத்த பாசத்துக்கு வரப்போகுது. இப்படியாக எம்பெருமானை சரண்யனாக திருவேங்கமுடையானை சுவாமி நம்மாழ்வார் அருளிச்செய்தார். ஆழ்வார் எம்பெருமான் ஆறு தேசிகன் திருவடிகளே சரணம்.